வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். நிறைய பேர் வந்து எங்களுக்கு நிறைய காமெண்ட்ஸ் இமெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நீங்க அந்த மாம்பழம் வச்சு அந்த ரெசிபிஸ் நாங்க பண்ணது, அதாவது அந்த மாங்காய் பாயசம் அண்ட் மாம்பழ அடை, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்களுக்கு காமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, இமெயில் அமைச்சிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து மூவிங் அவே ஃப்ரம் மாம்பழம் இல்லையா, இன்னைக்கு வந்து தேங்காய் பால் வச்சு, நம்ம தேங்காய் பால் வச்சு அரிசி உப்புமா பண்றது, இன்னைக்கு வந்து அத வச்சு ரசம் பண்ண போறேன். தேங்காய் பால் வச்சு வெரி சிம்பிள் நான் வந்து சோம்பேறி ராகேஷ், அதனால சிம்பிளா தான் நான் பண்ணுவேன், கூடிய மட்டும் டேஸ்டியா பண்ணிடுவேன். இதுக்கு என்னெல்லாம் வேணும் கரெக்டா ஒரு ஆர்டர்ல சொல்லுமா ப்ளீஸ். இது வந்து வறுத்துக்கிறது முதல்ல ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, கால் டீஸ்பூன் வெந்தயம், அதை வறுத்துக்கணும் ட்ரை ரோஸ்ட். சரி, அப்புறம் வந்து நல்லா தேங்காய் பால் கிடைச்சிட்டு ஹாஃப் அ லிட்டர், இட்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் பால், ஃபர்ஸ்ட் டு செகண்ட் ஷேர்ந்து இருந்தா போறது, அது மாதிரி. அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு ஆல் தீஸ் திங்ஸ், கடுகு, சீரகம், பெருங்காயம், ரெண்டு மெந்தியம் அதுக்கும், ஆமாம் அரை அரை டீஸ்பூன், அண்ட் கொஞ்சம் இஞ்சி, இஞ்சி அண்ட் ஆல்சோ வெல்லம், வெல்லம், கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி, டொமேட்டோ நல்லா வதக்கி மண்ணை மஷியா வச்சு வதக்கி போடணும். சீரகம், மிளகு, கொஞ்சம் வெந்தயம், கலர் மாறினா போறோம், ரொம்ப இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்போ அதே மாதிரி வந்தோடனே அனுப்பிச்சுடலாங்க. ஸோ இது வந்து மிக்சியில் பண்ணக்கூடாது, யூ ஷுட் ஹேவ் தட் பெசல் அண்ட் மாட்டர், அந்த கழுவத்தில் பண்ணிக்கணும். ஆஹா, நீ சொன்ன மாதிரி இதை பாரு, போற போறன்னு மிளகு, சீரகம், வெந்தயம். இப்போ வந்து இந்த கடாயில் நெய் அதான பார்த்தேன், ரெண்டு டீஸ்பூன் இருக்குமா தாராளமாக, அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன். நான் மறுபடியும் அதை தான் சொல்லுவேன், இதுக்கெல்லாம் நல்லா பண்ணுறதுக்கெலாம் நல்லா எல்லாம் போட்டால் தான் நல்லா இருக்கும். எந்த ரோமகானுபவம், கொஞ்சம் நெய் காஞ்ச விட்ற, கடுகு, ஜீரகம் ரெண்டும் போட்டேன், வெந்தயம் ஒரு டிராப் ஐசே. நெய்யில் வந்து சீரகம்லாம் வறுத்தாலே ஒரு வாசனை ராகேஷ், கடுகு வந்து இட்ஸ் இட் கோஸ் வெல் வித் ஆயில், பட் சீரகம் வந்து இட் கோஸ் வெரி வெல் வித் கீ. வி யூஸ்டு தட் இன் பொங்கல் நேச்சுரலி, அது உங்களுக்குலாம் பார்த்தால இந்த சாமை அதெல்லாம் கஞ்சி பண்ணுறேனே, ஐ சீசன் இட் ஒன்லி வித் சீரகம். அப்புறம் பாரு இதில் வந்து கருவேப்பிலை போட்டு ஒரு தக்காளி, இந்த அளவுக்கு ஒரு தக்காளி, இது கொஞ்சம் எதுவாக 2 இன்ச்சு 1 இன்ச்சு. இப்போ வந்து உப்பு போட்டேன் வச்சுக்கோ, இப்போ வந்து இது தக்காளி தக்காளி வந்து சாஃப்டன் ஆயிடும், நமக்கு மூடி வச்சிடணும். வெரி குட். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா மஷி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாமா? வெயிட் பண்ணணும். ஆஹா, நல்லா மஷி மஷி ஆயிடுச்சு பாரு. இப்போ வந்து யூ ஆட் திஸ் பொடி, சபாஷ், அரோமேட்டிக் பொடி, அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக பெருங்காயம், சபாஷ். இப்போ வந்து இப்போ நல்லா ஃப்ளேமை குறைச்சிட்டு யூ ஆட் தி தேங்காய் பால். தேங்காய் பால் கண்டா நான் போடுறேன். சபாஷ், இது 500 ml சொன்னல்ல, கரெக்டா 500. இது வந்து தேங்காய் பால் நல்லா நம்ம தேங்காய் இது பண்ணி
ஒன்னாம் பால் ரெண்டாம் பால் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா ஆமா, நம்ம மாத்து தேங்காய் அதெல்லாம் சொந்த சாகுபடி. உப்பும் போட்டாச்சு நம்ம கொத்தமல்லி, கொத்தமீரா. போதும் உப்புல இருக்கிற அந்த உப்பும் அந்த வெள்ளமும் சேர்ந்து வரும்போது இட் ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் தி இட்ஸ் பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் இது மத்தெல்லாம் இது தேங்காய் பால் வச்சு எத்தனை பண்ணிருப்பா, இன்னும் கூட இருக்கு, நான் கொண்டு வரல. ஐ ட்ரை டு ரிகலெக்ட் போட்டோ டேஸ்ட் டு மீ. சரி சரி, சோ கோ அஹெட் ட்ரை திஸ் ரெசிபி. ஓகே, நாங்க ஐ வில் see you in another fantastic episode of அம்மாவும் நானும். பை.